இவ்வளோ நாளாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் இதோட காப்பி, அந்த படம் இதோட ரீமேக் அப்படின்னு தான் சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நம்மளோட படத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இல்லைனா ரீமேக் பண்ணி எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா லாங்குவேஜஸில் ஒரே மூவியை ரீமேக் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபு, குஷ்பு, மனோரமா, ராதாரவி எல்லாரும் சேர்ந்து நடித்த சின்ன தம்பி. இந்த படம் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஓடி இருக்குது. இதே படத்தை 3 லாங்குவேஜஸில் வந்து ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ரமாச்சாரி, சண்டி, அனாரி அப்படின்னு கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜஸ்லேயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் சிங்கம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, அனுஷ்கா, பிரகாஷ்ராஜ், விவேக், நாசர் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. கெம்பி கவுடா அப்படின்னு கன்னடத்திலையும், சிங்கம்னே ஹிந்திலேயும், சொற்று அப்படின்னு பெங்காலிலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பிரியமான தோழி. இந்த படத்தில் நம்ம மாதவன், ஜோதிகா, மணிவண்ணன், வினீத், ஸ்ரீதேவி, விஜயகுமார் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமுமே பார்த்தீங்கன்னா வசந்தம் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் நம்ம சங்கர் சாரோட டைரக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட படம் தான் முதல்வன். இந்த படத்தில் நம்ம அர்ஜுன், மணிஷா கொய்ராலா, மணிவண்ணன், ரகுரன் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க நாயக் அப்படிங்கிற பேரில். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூவி காதல் கொண்டேன். நம்ம செல்வராவன் சார் டைரக்ஷனில் வெளிவந்தது. இதில் நம்ம தனுஷ், சோனியா அகர்வால், நாகேஷ் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. இதே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தெலுங்கில் நின்னு அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணாங்க. அதே மாதிரி பெங்காலியில் அமுன்சு அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் வெளிவந்த கஜினி. இந்த படத்தில் நம்ம சூர்யா, நயன்தாரா, அசின் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இதே படத்தை ஹிந்தியில் சேம் கஜினிங்கிற நேம்லேயே வந்து ரீமேக் பண்ணாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் சிவா மனசில் சக்தி. இந்த படத்தில் நம்ம ஜீவா, அனுயா, சந்தானம், ஊர்வசி, நம்ம ஆர்யா கூட நடிச்சிருப்பார். இந்த படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணாங்க. அதில் சிவா மனசில் சுருத்தி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் மின்னலே. இந்த படத்தில் நம்ம மாதவன், ரீமா சின், நாகேஷ், விவேக், அப்பாஸ் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க. அதில் ரீஹானா, ஹாய் டேரி தில்மேன் அப்படின்னு ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் காக்க காக்கா. இந்த படமுமே நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனோட தான். இதில் நம்ம சூர்யா, ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. இதே படத்தை வந்து தெலுங்கில் கரஸ்னா அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ஷனில் வெளிவந்த வரலாறு. இந்த படத்தில் நம்ம தலை அஜித், அசின், ரமேஷ் கண்ணா, சுஜாதா, எம் எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இதே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் நம்ம மணிரத்னம் சார் டைரக்ஷனில் வெளிவந்த தளபதி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், மம்முட்டி, ஷோபனா, ஸ்ரீதிவ்யா, பானுப்ரியா இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. கன்னடத்தில் அன்னவாறு அப்படின்னு சொல்லி ரீமேக்கே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் வெளிவந்த வீரம். இந்த படத்தில் நம்ம தலை அஜித், தமனா, சந்தானம் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா போச்சு. இதே படத்தை வந்து தெலுங்குலையும் ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஹிந்தியில் வீரம் தி பவர் மேன் அப்படின்னு சொல்லி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே படத்தை தெலுங்குலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க, கடாமுராயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் வெளிவந்த கத்தி. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய், சமந்தா, காமெடியன் சதீஷ் எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசப்பட்ட படம். இதே படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க, காடி நம்பர் 150 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தோ நாங்க இப்ப சொன்ன படங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. லிஸ்ட் ரொம்ப பெருசா போறதுனால நாங்க பார்ட் 2 பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஷன்ல போடுறோம். அடுத்ததாக வர பார்ட் 2 பார்ட் 3ல வந்து நீங்கள் ஏதாச்சும் படங்கள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த படம் பேர் என்ன, அந்த படத்தை எந்த மொழியில் ரீமேக் பண்ணாங்க, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய், திஸ் இஸ் கீகி. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணுன்னா மீ டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.